திரு ஜெகதீஷன், கட்டண உயர்வு இருந்தால் தான் அடுத்து நிதி, அப்பதான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது அப்படிங்கிறது அவர் தரப்பு வாதமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பொதுப்படுத்த விரும்பலைங்க, ஒவ்வொன்று ஒவ்வொரு தனித்தனியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் சொத்து வரி தனியாகவும் இந்த போக்குவரத்து. ஃபஸ்ட் நான் சொத்து வரி முடிச்சுறேன். நீங்கள் சொத்து வரியை பொறுத்த வரைக்கும் உயர்த்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பகிர்வுங்கிற ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நம்மளோட இப்போ நீங்கள் 3 வகையில் நிதி வருது. ஒன்று மத்திய அரசாங்க இப்போ எஃப்சி ஃபினான்ஸ் கமிஷன் மூலிமா வருது, மாநில நிதி ஃபினான்ஸ் கமிஷன் மூலிமா வருது. நம்மளோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வரி தான் பெரும்பாலான பகுதியில். அப்புறம் வாடகை வாங்குறது, கேளிக்கை கட்டணம் அப்படின்னு ரொம்ப குறைவாக வருது. நீங்கள் அந்த மாநிலத்திலிருந்து வரதும் மத்தியிலிருந்து வரதும் பல நேரங்களில் வந்து இதற்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். டைட் ஃபண்ட்ஸ், அன்டைட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டைட் ஃபண்ட்ஸ்னால் ஏற்கனவே இந்த திட்டத்தை தான் அமிர்த் தான் பயன்படுத்தணும், தூய்மை இந்தியா தான் பயன்படுத்தணும், நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி தான் பயன்படுத்தணும், அது இந்த இடத்துல தான் பயன்படுத்தணும் மோஸ்ட்லி வந்துடுது. அப்போ அதனால் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, நாங்கள் அது செய்ய போகிறோம் இது செய்ய போகிறோம்னு சொல்லி ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அதனால் அவர்கள் செய்ய முடியாத காரணம் இருக்குது. என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காத போது மாநில அரசாங்கத்தில் முதலமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறார், நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், எங்களுக்கு 42% பத்தாது, 40% பத்தாதுன்னு சொல்லி சண்டை போடுறார். ஆனால் அதே மாதிரி இங்கே உள்ளாட்சி பிரதிநிதிகள் போய் இப்போ முதலமைச்சரை கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு மேயரோ இல்லை நகர்மன்ற தலைவரோ போயிட்டு முதல்வர் என்ன எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களோட மாநகராட்சி ரொம்ப கம்மியாக நிதி இருக்குது, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களான்னா கேட்கலாம். ஒரு அமைப்புன்னு பார்க்கும்பொழுது ஒரு நாடாளுமன்றத்தில் போய் நம்ம சட்டமன்றம் கேட்குற மாதிரி, சட்டமன்றம் அந்த 3 tier கவர்மெண்ட் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கணும், கேட்க முடியாத சூழலில் இருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் வந்து சொத்து வரி தான் உயர்த்தணும். என்ன சிக்கல் ஆயிடுதுன்னா, இந்த சொத்து வரிங்கிறது நீங்க வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திருந்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய சுமையா தெரிஞ்சிருக்காது. நம்ம ஊர்ல இருக்க ரொம்ப காலமே இருக்கிற சிக்கல் பிரச்சனைனா திடீர்னு வரும்போது பெருசா தெரியுது. திடீர்னு வந்து ஒரு 25% ஏத்திரம், 50% ஏத்திரம், 70% ஏத்திரம் அப்படிங்கும்போது இவ்வளவு நாள் ஏறாத சொத்து வரி டக்குன்னு ஏறும்போது மக்களுக்கு ஒரு பெரும் சுமையாக மாறுது. அவர் சுட்டிக்காட்டினார் 700% அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க உயர்த்தலை அப்படின்னு திமுக வந்து சொன்னாங்களே. இப்போ இல்ல அதான் சொல்றேன், இல்ல நீங்க நான் மறுக்கல, நான் என்ன சொல்றேன்னா சொத்து வரி உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா நீங்க மாநகராட்சிகளுக்கு நீங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கங்களோட பட்ஜெட்னு பார்க்கும்போது 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பகுதியில் போயிடுச்சு. ஆனால் சென்னை மாநகராட்சியோட பட்ஜெட் பாருங்க, 3000 கோடி 4000 கோடி தாண்டி. திருப்பூரோட பட்ஜெட் வந்து 1500 கோடி, கோயம்புத்தூரோட பட்ஜெட் 3000 கோடி. நீங்க ஒரு பக்கம் தமிழகம் முழுக்க இருக்கிறதுக்கு 2 லட்சம் கோடி போட்டுட்டு இந்த பக்கம் வெறும் சில 1000 கோடியில போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்களுக்கு நம்ம சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு மக்களுக்கு வந்து எளிது அணுகக்கூடிய தூரத்தில் ஒரு கவுன்சிலர்கள் தான். நீங்க வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனா கூட இருக்காது. ரேஷன் கார்டுல பொருள் சரியா இல்லைங்கிறது கவுன்சிலருக்கு அந்த இடத்துல எந்த ரோலுமே கிடையாது. ஆனால் மக்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன்னா ரேஷன் பொருள் சரியா இல்லையே, சரியா போட மாட்டேங்கிறான்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பக்கம். இந்த பக்கம் போக்குவரத்து கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிவசங்கர் அவர்கள் அமைச்சரான பிறகு அவர் சொன்னது வந்து ஏப்ரல் 6 நினைக்கிறேன் அன்னைக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, போக்குவரத்து கட்டணம் மாறாது அப்படிங்கிறார். கே நேரு அவர்கள் அமைச்சர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, மக்களை பாதிக்காத ஒன்று அப்படிங்கிறது. அமைச்சர் சிவசங்கர் ரொம்ப தற்காலிகமாக இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. இந்த தற்காலிகத்துக்கான அர்த்தம் என்ன, மக்களை பாதிக்காததுக்கு அர்த்தம் என்னங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியல. அப்போ இந்த 2 விஷயம் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லும்பொழுது பேருந்து கட்டணம் ஏறவே போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் பேருந்து கட்டணத்தையும் ஏற்றுவோம், மக்களை பாதிக்காத வகையில் ஏற்றுவோம்னு ஒரு ரைடர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாகத்தான் மாறும். அதுவும் நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சொத்து வரி கூட திமுக தேர்தல் அறிக்கையிலே கூட இருக்குது. நீங்கள் கொரோனா காலம் இருக்கிறதுக்கு சொத்து வரி ஏற்ற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம முழுமையாக வெளியே வந்துட்டோம், மோஸ்ட்லி வந்துட்டோம்னா கூட நீங்கள் சொத்து வரி உடனே ஏற்றுற பொருளாதாரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருது. நீங்கள் சொல்லும்பொழுது அது உடனடியாக ஏற்றுவது கூட அதுக்கு தான் அவங்க திட்டவட்டமாக நாங்கள் இப்போ இந்த நொடி வரைக்கும் கட்டணம் உயர்த்தப்படலையே, அப்புறம் ஒரு அந்த யுகங்களுக்கு வழிவிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது அமைச்சர் தானே சொல்றாரு. அப்ப அமைச்சர் தெளிவா இல்லங்க. இப்போ சிவசங்கர் இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்ற மாதிரி, அவர் ஏப்ரல் 6 சொன்ன மாதிரி, இப்போ அமைச்சர் கே நேரு இந்த சேலம் கூட்டத்தில் பேசும்போது இல்லங்க இப்போ நம்ம ஏற்ற போறது இல்லைன்னு சொல்லிட்டா இந்த விவாதமே தேவையில்லையே, சும்மா யாரோ சொல்லிட்டு இருக்காங்கப்பா தேவையில்லாம. எதிர்கட்சி அவர் ஏற்ற போறோம்ன்ற வரையும் சொல்லலையே. பேருந்து கட்டணத்தை உயர்த்த போறோம் எந்த வார்த்தையுமே சொல்லலையே. பத்திரிகையாளர் கேள்வி வைக்கிறாங்க, பதிலுக்கு வந்து நாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்துவோம் உயர்த்த மாட்டோம்னே ஒரு வார்த்தை கூட சொன்ன முழு பதில என்கிட்ட இருக்கு. அதான் அதிமுகல ஜல்லிக்கு ஏத்துனாங்க, மணலுக்கு ஏத்துனாங்க, இயற்கையாகவே இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேருந்து கட்டணத்தை நாங்க உயர்த்த போறோம்னு சொல்லலையா? எக்ஸாக்ட்டா சொல்லணும். ஆமா, நீங்க அத சொன்னா தான் இந்த விவாதமே வரணும். சொல்லாதப்பா, நான் அத சொன்னேன். தீர்மானமா கட்டணம் உயர்த்தப்படாதுன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் பேருந்து துறை அமைச்சர்ட்ட போய் கேளுங்க, அவர் பதில் சொல்லுவாரு. அவர் பத்திரிகையாளர் சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறாரு. அப்ப அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் கார்த்தியை கிட்ட வாங்கிட்டு போறாரு. சரி, முதல் சுற்று பார்வை நான் வாங்கிட்டு வரேன், நேரம் ஆயிடுச்சு. திரு கார்த்தியன், அதாவது இப்போ வந்து கட்டண உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது பேச்சளவுல தான் இருக்கு. தற்காலிகமான முடிவு தான், 5 ஆண்டுக்குள்ள அது நிச்சயமா திமுக செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கலை சுட்டி காட்டினாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த பல்க் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டீசல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 16 லட்சம் லிட்டர் வாங்குவாங்க ஆயில் கம்பெனிக்கிட்டேருந்து. அந்த பல்க் பர்ச்சேஸில் வந்து 22லேருந்து 24 ருபீஸ் ஒரு லிட்டருக்கு ஏற்றுனாங்க டீசல் விலை. அதனால் ஆன செலவு மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக கூடுதலான செலவு வந்து ஒரு நாளைக்கு 3.5 கோடி ரூபாய் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு. இதுக்கு இதை வந்து ஈடுகட்ட முடியாது, எங்களால் வந்து சமாளிக்க முடியாது. ஏன்னா வருஷத்துக்கு வந்து ஏறக்குறைய 1250 கோடி ஏறிடும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ரீட்டைல்லையே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சொல்லிச்சு. இது சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டீசல் ப்ரைஸ் 92 ரூபாய் கம்மியாக தான் இருந்துச்சு. 91.5 வந்தது, இன்றைக்கி 100 ரூபாய் தாண்டிடுச்சு. இதில் ரீட்டைல் ப்ரைஸே அவங்க சொன்ன ரீட்டைல் ப்ரைஸே வந்து 100 ரூபாய் தாண்டி. அதுலேருந்து அவங்க அந்த பிரச்சனை நடந்த மார்ச் மாதத்துலேருந்தே அதுக்குள்ளே இப்போ 10 ரூபாய் ஏறிடுச்சு டீசல் ப்ரைஸ் மட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரைஸை ஏற்றாமல் ஆல்ரெடி வந்து விமெனுக்கு வந்து ஒயிட் போர்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்க, கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது எப்படி வந்து ஒரு அரசாங்கம் நடத்த முடியும்? ஒன்று, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, முன்னாடி சொன்னாங்க சொத்து வரைக்கும் இதே கணக்கு தான். நீங்கள் 1998லேருந்து ஏறக்குறைய 3 மடங்கு வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து இண்டிகேட்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட விலைவாய்ஸ் உயர்வு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 2.9 டைம்ஸ் ஏறி இருக்குது. 2008லேருந்து கணக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட கடைசியில் கடந்த ஒரு 14 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாலும் 1.9 to 2 டைம்ஸ் வந்து ஏறி இருக்குது இன்ஃப்ளேஷனு ஆஸ் அ இண்டியா WPI ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஸ் இன் இண்டிகேட்டர். இந்த பீரியடில் இந்த அளவுக்கு ஏறினப்போ ஏன் வந்து அரசாங்கங்கள் தொடர்ந்து வந்து பீரியாடிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அதான் சொன்னார் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருந்தால் இந்த சுமை ஏறாது. ஏன்னா நீங்கள் அந்த பீரியடில் பர் கேபிட்டா இன்கம் வந்து மக்களுக்கு ஜாஸ்தியாகும், அதோட சேர்த்து ஏற்றிருக்கணும். நீங்கள் அது பண்ணுறது இல்லை. இது என்ன பிரச்சனைனா இந்த மதிப்பீட்டு அளவு இருக்கு இல்லையா, கைட்லைன் வேல்யூ, அந்த அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த சொத்து வரியை வந்து பல மாநிலங்கள் உயர்த்துறாங்க. உதாரணத்துக்கு பண்டைய மாநிலமான கர்நாடகா, பிஜேபி ஆளக்கூடிய கர்நாடகாவில் எவ்ரி இயர் வந்து இப்போ 5% ஒவ்வொரு வருஷமும் வந்து 5% சொத்து வரி ஏற்றன்றது கர்நாடகாவில் தெலுங்கானாவில் சட்டமே இருக்காங்க. இதே போல தான் மத்திய பிரதேஷ்லையும் கைட்லைன் வேல்யூ படி ஏற்றுறாங்க. இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்குது. நம்ம பீரியாடிக்கலாக இதை வந்து இங்கே ஹைக் பண்ணிகிட்டே இருந்திருந்தோம்னா மக்களுக்கு இந்த சுமையாக தெரியாது, இங்கே பெரிய அளவுக்கு இது இன்க்ரீஸ் ஆகிறது. நீங்கள் கடந்த 24 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழக குறிப்பாக சென்னை கார்பரேஷனில் கோர் ஏரியா மையப்பகுதியில் கைட்லைன் வேல்யூ மதிப்பீட்டு அளவுன்றது பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து 350% ஏறி இருக்குது கைட்லைன் வேல்யூ. இதே போல் இப்போ இணைக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அந்த கடந்த 12 வருஷத்தில் அவங்களதுலேயே மட்டுமே அவங்க அது கூட வந்து ஒரு 150% வந்து மதிப்பீட்டு அளவு. ஆனா அது பீரியடிக்கலா நீங்க அத பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்போ என்னன்னா அரசு கட்டண உயர்வு அப்படிங்கற இடையே தூக்கி இதெல்லாம் வந்து பிடிஆர் அவர்களும் வந்து நீங்க சட்டசபை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விளக்குனார். அப்ப ஒரு டீடைலா சொல்லும்போது இத சொன்னார், பஸ் ஃபேர் ஹைக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், EB டாரிஃப் ஹைக்கு இதெல்லாம் பண்ணணும். ஆனா இதெல்லாம் நான் முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல நான் இல்ல, இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. சீ நீங்க இது மட்டும் இல்ல, பிளானிங் கமிஷன்ல இது 15th பிளானிங் கமிஷன் இது பண்ணாதான் உங்களுக்கு சில நிதிகள் தருவோம் இருக்கு. இதே போல இந்த சீரமைப்புகள் வரி சீரமைப்புகள் செஞ்சாதான் நீங்க பல திட்டங்களுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் மட்டும் அது போன்ற சர்வதேச நிறுவனங்கள்ட்ட இருந்து கடன் எல்லாம் பெறீங்க. அவர் இதெல்லாம் கண்டிஷனா விதிக்கிறாங்க, இந்த அளவுக்கு நீங்க உயர்த்தினீங்கன்னா தான் உங்களுக்கு கடன் கொடுக்கப்படும், இந்த அளவுக்கு உயர்த்தணும். வந்து உதாரணத்துக்கு நீரை கூட வந்து இலவசமா சில இடங்கள்ல தரக்கூடாது, இந்த சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு அவங்க சீரமைப்புன்னு ரிஃபார்ம்ன்ற பேர்ல சில மாற்றங்கள் பண்ணாதான் நீங்க சர்வதேச நிதியங்கள்ல இருந்து பெற முடியும். அதே போல வந்து ஒன்றிய அரசுட்டு இருந்து நிதி பெறணும்னா கூட இந்த கட்டல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு மாநில அரசுகளுக்கு கட்டாயம் இருக்கு, அழுத்தமே இருக்கு அப்படின்னா. ஆனா என்னன்னா இந்த பீரியட்ல வந்து ஸ்டேட்ஸோட ரெவென்யூ குறைஞ்சிட்டே வருது. நீங்க 10 வருஷத்துல அப்போ நிதி ஆதாரத்துக்கான விஷயங்களையும் தடுமாற்றம் இருக்கு. கார்ப்பரேஷனுக்கு அதே நிலைதான். சரி, நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.